வெறும் 1 ரூபாய்க்கு 1 கிராம் ஐஸ்கிரீம் கிடைக்குமா? அதுவும் மாலில். ஓகே, சாப்பிட்ருவோம். இதுதான் அந்த ஸ்டஃப், ட்ரை பண்ணிடலாம். ஓகே, இந்த சேஷன் சட்னி கொடுத்துருவாங்க தனியாக. இந்த ஃப்ரைட் நூடுல்ஸ் வணக்கம். தமிழ் பேசும் எல்லோருக்கும் முதல் வணக்கம். என்று போல் நான் சொல்கிற மாதிரி இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது மும்பை விலாகில் 4th vlog. ஒரு தரமான எக்ஸ்பீரியன்ஸை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் மறக்காமல் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐகனை தட்டி விடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ முதல்ல போகிற இடம் வந்து இன்ஃபினிட்டி மால். இங்கே என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வேக்சினேட்டடா இல்லையா, டபுள் டோஸ் போட்டிருக்கணும், அதை பக்காவாக செக் பண்ணுறாங்க என்ட்ரன்ஸில். இங்கே பாருங்கள், நம்மளே முறைக்கிறாரு. ஸோ இப்போ நம்ம நிற்கிற இடம் பார்த்திங்கன்னா ஒரு சென்டர் ஆஃப் த மால்னு சொல்லலாம். நம்ம எக்ஸ்பிரஸ் அவென்யூ, நம்ம ஃபீனிக்ஸ் மாலெல்லாம் பார்த்துருப்போம் இல்லையா சென்னையில். ஸோ அதே மாதிரி இங்கே மும்பையில் இருக்க இன்ஃபினிட்டி மால் சென்டர் ஆஃப் த ஹாலில் கொஞ்சம் இப்படி தான் இருக்கும் லாபின்னு சொல்லலாம். பார்க்க யா நம்ம ஏற்கனவே பார்க்குற மாதிரி தான் இருக்கும் ஒரு, பட் சென்டர் ஆஃப் த ஹால் அந்த குளோப் மாதிரி ஒன்று பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் எக்ஸ்பிரஸ் அவென்யூ லுக்கு கிடைக்கிது. அட் த சேம் டைம் நல்ல பிரகாசமாக ப்ரைட்டாகவும் இருக்கும். எல்இடி சான்ஜேல செம பெரிய ஸ்க்ரீனு. சரி, இங்கே ஒரு மால்குள்ளே வந்தாச்சுன்னா இங்கே ஒரு ஃபன் சிட்டி மாதிரி கேம் விளையாடுறதோ, இல்லை ஒரு சின்ன ஒரு காயின் போட்டு ஒரு பொம்மை எடுக்கிறதோ, இல்லை பைக் ஓட்டுறதோ, இந்த மாதிரி நிறைய கேம் பார்த்துருக்கோம். பட் தீம் பார்க்கில், அம்யூஸ்மெண்ட் பார்க்கில் இருக்கிற மாதிரி ஒரு ரோலர் கோஸ்டர், அதுவும் சின்ன ரோலர் கோஸ்டருங்களாங்க, மிகப்பெரிய ஒரு ரோலர் கோஸ்டர் மால்குள்ளே வச்சுருந்தாங்க. சரி, இந்த ஃபன்னை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியே ஆகணும்னு இதில் நம்ம ட்ராவல் பண்ணுறோம். அட் த சேம் டைம் ஃப்ரண்ட்டு சீட்டில் உட்கார்ற எக்ஸ்பீரியன்ஸே தனி இல்லையா ரோலர் கோஸ்டரில். அங்கே உட்காந்து உங்களுக்கு அந்த வியூவை காட்டுறேன். பாருங்கள் இந்த ஃபன்னை, வேற லெவல் ஃபன் இது. சான்ஸே இல்லை, செக் பண்ணிக்கோங்க. இன்னும் இப்போ ஒரு சுத்துவே சர்க்கிளா அந்த பையன் இப்படி என்ஜாய் பண்றான் பா. சின்ன பையன் போடு போடு போடு. வேற லெவல் ரோலர் கோஸ்டர் கிளிப்பை பார்த்துருப்பீங்க, வேற லெவல். ஸோ உடம்பு முடியாதவங்க, இல்லை வந்து எனக்கு தலை சுத்தம் அப்படிங்கிற ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்க, என்னால் லைவாக அந்த ஃபன், அதாவது லைவ் ரோலர் கோஸ்டரில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாதவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஆல்டர்னேட் ஆப்ஷன் வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், ஒரு விஆர் ஆப்ஷன். எஸ், அந்த விஆர் மிஷினை கண்ணெலாம் மாட்டிக்கிட்டு உங்களுக்கு அதே டெமோ, அதே ஒரு வீடியோ மாதிரி உங்களுக்கு கண் முன்னாடி ஓடும். நீங்கள் வந்து அதில் உட்காந்து ட்ராவல் பண்ணுற மாதிரி, அட் த சேம் டைம் உட்காந்துருக்க அந்த சீட்டும் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு மோஷனேபிளாக இருக்கும். இப்போ கீழே இறங்கும் போது உங்களை வந்து அப்சைட் டவுனாக லிஃப்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த பாருங்கள் மோஷன் ஆகுது இல்லையா, இந்த மாதிரி ஒரு லைவ் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு விஆர் மூலியமாகவும் கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் இப்போ தம்னேலில் பார்த்த முக்கியமான இடத்துக்கு வந்தாச்சு. எஸ், மை ஃப்ரோயோ லேண்டுங்கிற இடம் தான் இது. இந்த ஷாப் அதே மால்குள்ளே தான் இருக்குது. இந்த ஷாப்பில் என்ன ஒரு சிறப்பு அம்சம்னா 1 ரூபாய்க்கு, எஸ்ங்க நீங்கள் தவறாக கேட்கல, தவறாக பார்க்கல, உண்மையாக 1 ரூபாய்க்கு கூட இங்கே ஐஸ்கிரீம் கிடைக்கி. ப்ளஸ் இங்கே இன்னொரு சிறப்பு அம்சம் என்னென்னா ஐஸ்கிரீம் பஃபேன்னு சொல்லலாம். ஓகேவா, நீங்கள் ஒன்று கேட்டு அந்த அங்கே இருக்கிறதுல ஏதாவது ஒரு செலக்ட் பண்ணுற ஐஸ்கிரீம் கடை இல்லை இது.
எல்லாமே வச்சுருப்பாங்க. க்ரீம் தனியாக வச்சுருப்பாங்க, நட்ஸ் தனியாக வச்சுருப்பாங்க, டாப்பிங் தனியாக வச்சுருப்பாங்க, எல்லாமே அங்கங்கே வச்சுருப்பாங்க வரிசையாக. நீங்கள் பஃபே மாதிரி என்னென்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கோ, எப்படி எப்படி உங்களுக்கு டாப்பிங் பண்ணணுமோ, எப்படி எப்படி எந்தெந்த சிரப் போடணுமோ, எந்தெந்த நட்ஸ் போடணுமோ, என்ன வேணாலும் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு தேவையான ஒரு கஸ்டமைஸ்ட் நீங்களே செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். ஸோ நீங்களே ஒரு பக்காவாக அதை எல்லாமே பண்ணிவிட்டு கடைசியாக பில் கவுண்டரில் வந்து அதை வெயிட் பார்த்து இவங்க சார்ஜ் பண்ணிடுவாங்க. ஸோ வெயிட் பார்த்தீங்கன்னா 1.5 ரூபா பர் கிராம். ஸோ இதுதான் கணக்கு. சரிப்பா, ஃபன் பண்ணியாச்சு நிறைய. இப்போ கடைசியாக டின்னர் டைம் ஆகிடுச்சு, சாப்பிட்ணும் இல்லையா. ஸோ டின்னரு ஒரு நார்மல் ரெஸ்டாரண்ட்டில் இல்லாமல் மும்பையில் ரொம்ப ஃபேமஸான ஒரு சைனீஸ் ரெஸ்டாரண்ட்டாக வந்திருக்கோம். அது உங்கள்கிட்டையும் ஷேர் பண்ணுறேன் பாருங்கள், அங்கிள்ஸ் கிச்சன். எஸ், சைனீஸ்னாலே அங்கிள் கிச்சன் தான் மும்பையில், வேறு லெவல். சும்மா எல்லா ஏரியாலையும் இது வந்து கவர் பண்ணியிருக்காங்க. நம்ம ஊர் வேங்ஸ் கிச்சன் மாதிரி நினச்சிக்கோங்க. இது அதை விட ரொம்பவே நல்லாயிருக்கும், வந்து செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம இங்கே உள்ளே போய் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு பார்ப்போம். ஸோ எஸ், அங்கிள் கிச்சன் குள்ளே வந்திருக்கோம். ஸோ இந்த அங்கிள் கிச்சனோட ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப அதாவது நான் 10 இயர்ஸ் பிஃபோர் இங்கே மும்பையில் இருக்கும் போதும் இது வந்து ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி மாதிரி சொல்லலாம். ஆனால் டேஸ்ட்னா ஒரு ட்ரீட் வைக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸோட, டேஸ்ட்டாக சாப்பிடணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா கேங்காக போகிறோம்னா நான் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணுறது, யோசிக்காமல் சொல்கிறது எல்லா பசங்களும் சரி வந்து அங்கிள்ஸ் கிச்சன் தான். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி ஒரு நாஸ்டல்ஜியான்னு சொல்லலாம். ஒரு 10 வருஷம் கழிச்சு திரும்பி மும்பை வரும் அப்படின்னா ஒரு டின்னர் போகிறோன்னா யோசிக்காமல் இன்றைக்கும் மைண்டில் வந்தது அங்கிள்ஸ் கிச்சன் தான். ஆனால் ஷாக்கான விஷயம் என்னென்னா, அங்கிள்ஸ் கிச்சன் ஒரு சட கம்பெனியாக இருந்த அந்த ஒரு சின்ன கடைகள் இன்றைக்கி வந்து பல இடத்துல மும்பையில் வந்து பிரான்ச்சஸ் திறந்துருக்காங்க. ப்ளஸ் பெரிய பெரிய கடை, அதாவது ஏசி ரெஸ்டாரண்ட் மாதிரி ஆகிருக்காங்க. இப்போ சென்னையில் நம்ம ஊர்லலாம் பார்த்திங்கன்னா சைனீஸ்னு பார்த்திங்கன்னா ஒரு இருக்குது, இல்லைன்னு சொல்ல இருக்குது, பட் நாட் இந்த லெவலுக்கு ஒரு பெரிய பிரான்ச் மாதிரி ஆகிருக்கு. இப்போ சரவணா பவன் சொல்கிறோம், இல்லை நிறைய உடுப்பி ஹோட்டல்ஸ்லாம் சொல்கிறோம் இல்லையா, புகாரி, அந்த லெவலுக்கு இப்போ இன்றைக்கி சைன் வெறும் சைனீஸ் ஃபுட்டு வச்சுருக்க இந்த அங்கிள்ஸ் கிச்சன் வந்து முன்னேறியிருக்காங்க. ஸோ 10 வருஷம் முன்னாடி சாப்பிட்ட மாதிரி இருக்கா அப்படின்னு ட்ரை பண்ணிடலாம். ஸோ இப்போதைக்கு நம்ம ஸ்டார்டர்ஸ் ஆர்டர் பண்ணியிருக்கோம், வரட்டும் சாப்பிட்டுட்டு உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட் நம்ம ஆர்டர் பண்ண வெஜ் மஞ்சூரியன் வந்திருக்கு. இந்த நான்வெஜ்ஜில் கோலா உருண்டைலாம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. இதை பிரிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி, அதாவது வெஜிடபிள்ஸ் வந்து ஃபில்லர் வச்சு ஸ்டஃப்டு வச்சு ஒரு கோலா உருண்டை மாதிரி பண்ணிடுவாங்க. இது சாப்பிட்டு பார்த்துடலாம் டேஸ்ட்டு. ஓ, இதுதான் அந்த ஸ்டஃப், ட்ரை பண்ணிடலாம். கேபேஜோட டேஸ்ட்டு ரொம்ப டாமினண்ட்டாக இருக்குது. வெளியே இருக்க சாஸ் வந்து அப்படி சோயா சாஸ் அண்ட் சைனீஸ் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, அது எல்லாம் போட்டு ஒரு பெரட்டு பெரட்டு எடுத்து கொடுத்துருக்காங்க, வேற ஒன்றும் இல்லை. ஸோ நம்ம ஆர்டர் பண்ண அந்த அங்கிள் கிச்சனில் விரும்பி சாப்பிட்ற எல்லோரும் சாப்பிட்ற அந்த எக் ஷேஸ்வான் ஃப்ரைட் ரைஸ் வந்துருச்சு. அதை சேர்ந்து லாலிபாப் இருக்குது, ஷேஸ்வான் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் இருக்குது, எல்லாத்தையும் ஒரு கட்டு கட்டி டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். ஓகே, ஸோ ஷேஸ்வான் ஃப்ரைட் ரைஸ். ஓகே, சாப்பிட்ருவோம். என்னப்பா நம்ம ஊரில் இல்லாத ஷேஸ்வான் ஃப்ரைட் ரைஸா, அங்கே போய் உட்காந்து சாப்பிட்றேன்னு நிறைய நினைப்பீங்க. உண்மையாகவே செம டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம் நீங்கள், அந்த ஷேஸ்வான் ஃப்ளேவர் இருக்கு இல்லையா, ஒரு செம டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள், இல்லை ட்ராவல் பண்ணுறீங்க இல்லை பிஸ்னஸ் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக அங்கிள் கிச்சனை நீங்கள் ஹோட்டலில் உட்காந்துக்கிட்டே இல்லை ஆஃபீஸில் உட்காந்துக்கிட்டே ஸ்விக்கிலேருந்து நீங்கள் ஆர்டர் பண்ணலாம். அங்கிள்ஸ் கிச்சன் மறந்துடுறீங்க, ட்ரை பண்ணுங்கள். ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரெக்கமெண்டட் ஷாப் ஃபார் சைனீஸ் குசின். நீங்கள் ஆர்டர் பண்ணது வர வரைக்கும் இதை நீங்கள் ஃப்ரீயாக சாப்பிட்டுக்கலாம். ஸோ இதுதான் அந்த ஃப்ரைட் நூடுல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நாங்கள் எங்களுக்கு சின்ன வயசில் நல்லா ஞாபகம் இருக்குது, அதாவது சூப் ஆர்டர் பண்ணுறோம் இல்லை வந்து ஃப்ரைட் ரைஸ் ஆர்டர் பண்ணுறோன்னா அது வர வரைக்கும் நல்லா சாப்பிட்டுக்கலாம், டைம் பாஸ். நல்லா இந்த ஷேஸ்வான் சட்னி கொடுத்துருவாங்க தனியாக.
இந்த ஃப்ரைட் நூடுல்ஸ். அதாவது நம்ம ஊரில் சேவுன்னு சொல்கிறீங்கள கிட்டத்தட்ட அந்த மாதிரி இருக்கும் பார்க்க. பட் இது வந்து நூடுல்ஸ் ஃப்ரைட் பண்ணது, அப்படியே சேஜான் சட்னியில் தொட்டு சாப்பிட்டோன்னா தேனாமிரதமாக இருக்கும். நண்பீஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் அவங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை தட்டி விட்டுருங்க. நன்றி, வணக்கம். இப்படி காஃபி வித் மீ, உங்கள் பாலா. 165 நாளைக்கு டீட்டெயிலாக ஷெட்யூல் போட்டு இதில் வச்சிருக்கேன். இந்த விவரம் தானா